ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டின சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன தெரியுமா? தக்காளி தோசை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு அரை அப்படிங்கிற அளவில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சீரகம் ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு காய் போட்டால் கரெக்டாக இருக்குங்க, நாலுலேருந்து அஞ்சு காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கனால இதில் ஆறுலேருந்து ஏழு காய் கிட்டே எடுத்திருக்கேன். அதே மாதிரி தாங்க உங்களுக்கு தக்காளியும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு தக்காளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவு தக்காளி நாலு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ஆறு காய் எடுத்திருக்கேன். நமக்கு தக்காளி வந்து இன்னும் நீங்கள் ஒன்று கூடவும் போட்டுக்கலாம், குறைவும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பை பொறுத்து தான் நம்ம தோசையோட புளிப்பே மாறும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நாட்டு தக்காளி நல்ல தக்காளியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆறு தக்காளி ஒரு கிளாஸ் நம்ம அரிசிக்கு போதுமானது. இப்போது பச்சரிசி இட்லி அரிசி ரெண்டையும் ஒரே கிணத்தில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி மிக்சியில் போடுங்க. அது கூடவே சீரகம் வரமிளகா இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்சியில் அரைச்சி நல்லா மாவு வந்து நீங்கள் எப்படி தோசை ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக விட்டு நமக்கு நடுவில் கண்ணு கண்ணாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஊற்ற போகிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பதத்தில் நீங்கள் மாவு எடுத்துக்கணும். வாங்க நான் மாவு அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணி பதமாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை அரைச்சிக்கணும். இப்போ வாங்க தோசை ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நடுவில் சின்ன சின்னதாக அந்த ஓட்டை வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க, மொறு மொறு மொறுன்னு இருக்கும் அந்த இடம்லாம். இப்போ இதை மூடி வச்சு மூடிக்கலாம். நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம டெய்லி இட்லி தோசை அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தக்காளி தோசைலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விடுங்க, நல்லா அது வேகட்டும். இப்போது திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா இதை அடித்து கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம டேஸ்டி முறுமுறு தக்காளி தோசை தயார். பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நான் செய்கிற எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.